ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानामयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनोमुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில்டைசூழையொத்தியும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முடியும் விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிரக்கானு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வரமதிநலம் மருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதி தொட்டியவனவன் கேரரு சுழலடி துருதன்மனே வேங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளம் 1000 ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் பல பத்தி பேற்று படலம் 991 பாசுரம் பாதுகை நிலத்திலே பிரார்த்தனை தொடர்கிறது. பரமனுடன் நெருங்கியுள்ள பக்தர்களைப் போலே நான் புறம் ஒன்றி போலியாக புரிகின்றேன் நாடகமே. அருக்கடலே அருள் தன்னால் அடியேனும் அவர்களைப் போல் அனுஷ்டானம் பக்தியையே அடைந்திடவே வேண்டுகிறேன். ரங்கநாதனை நேரிலே பார்க்கும்படி அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பாதுகையிடத்திலே. அதற்கு பாதுகை அதற்கு என்ன யோகியதை இருக்கிறது என்று கேட்பது போல நினைத்துக் கொண்டு அந்த யோகியதையும் பாதுகையே தாயே நீதான் உண்டாக்கி அருள வேண்டும் என்கிறார். காரணம், நான் போலித்தனமாக என்னுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். காண மயிலான கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து சொல்வது போல பரமனுடன் நெருங்கியுள்ள பக்தர்களைப் போலே நான் புறம் ஒன்றி போலியாக புரிகின்றேன் நாடகமே. புறம் சுவர் கோலம் செய்து அருவர் அருட்கடலே அருள் கண்ணால் அடியேனும் அவர்களைப் போல் அனுஷ்டானம் பக்தியையே அடைந்திடவே வேண்டுகிறேன். கற்க கசதர நிற்க அதற்கு தர என்றான் வள்ளுவன். அனுஷ்டானமும் வேண்டும் பக்தியும் வேண்டும். அதை பாதுகைத்தாயே நீதான் தர வேண்டும் என்று வேண்டுகிறார். 992 உண்மையான பக்தி உண்டாக வேண்டுமானால் பாகவதர்கள் பக்தர்களுடைய சத்சங்கம் கிடைக்க வேண்டும். எனவே அப்படி எனக்கு வேண்டிய நன்மையை செய்து தர வேண்டும். ரங்கநாதனை பிரத்யட்சமாக காணக்கூடிய பாக்கியத்தை அருள வேண்டும். அப்படி ஏற்பட்டால் துஷ்ட நிகிரகம் பண்ணக்கூடிய பகவான் அவனை அடைவதற்கு தடையாயிருக்கும் என்னுடைய பாவங்களையும் போக்கி அருள்வான் என்கிறார். 992 பாதுகையே என் பாவம் பரந்தோடி போகட்டும் பகையழிக்கும் பகவான் என் கண் முன்னே தோன்றட்டும் அகதிகளுக்குள்ளே தலைவன் நான் அகதிகளுக்குள்ளே தலைவன் நான் தடுமாறி தவிக்கும் பிராணி என் முன் தந்தருள அவன் காட்சி. தன்னை ஒரு பிராணி ஜந்து என்று சொல்லிக் கொள்கிறார். எனவே என்னை அவன் முன் நிறுத்தி அவனுடைய திங்களும் ஆதித்தையினும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே என்று சொல்வது போல அவருடைய கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்கிறார். பாதுகையே என் பாவம் பரந்தோடி போகட்டும் பகையழிக்கும் பகவான் என் கண் முன்னே தோன்றட்டும் அகதிகளுக்குள்ளே தலைவன் நான் தடுமாறி தவிக்கும் பிராணி என் முன்
தந்தருகவன் காட்சி. எனவே 992 தன்னை எம்பெருமான் அருட்பார்வைக்கு இலக்காக்க வேண்டும் என்று கேட்கிறார். 993 பாதுகைகளை அரணிக்கட்டைகளாக கொண்டு இங்கே பேசுகிறார். பாதுகையே பரமன்யன் பக்தந்தான் வசமானான் பாவியன் மரணம் அதே வேள்வியதன் முடிவாகும் ஜீவனெனும் வேள்வித்தி வேள்வியிடம் அடைந்திடவே ஜீவனெனும் வேள்வித்தி வேள்வியையே அடைந்திடவே அரணிக்கட்டைகளாய் அடியேனை தாங்க வேண்டும். மறையாளர்கள் வேள்வி செய்யும் பொழுது அக்னி தேவை, எனவே அக்னியை ரட்சிப்பார்கள். அந்த ரட்சிக்கக்கூடிய அக்னியை வேள்வி சாலைக்கு எடுத்து வருவார்கள். மீண்டும் அதை அரணிக்கட்டைகளிலே காப்பாற்றி ரட்சிப்பார்கள். ரங்கநாதன் ஆத்மாவை காப்பாற்றுகிறான். அதாவது அக்னி அரணிக்கட்டைகளிலே காப்பாற்றப்படுகிறது. அது மாதிரி பாதுகை மூலமாக இந்த ஆத்மாவை எம்பெருமான் காப்பாற்றுகிறான். ஆகையினாலே அந்த அரணிக்கட்டைகள் போல் அந்த பாதுகையை குறிப்பிடுகிறார்கள். இங்கே வேள்வி சாலைக்கு எப்படி வேள்வி செய்யக்கூடிய மறையாளர்கள் அந்த அக்னியை பாதுகாப்பாக எடுத்து செல்கிறார்களோ அரணிக்கட்டைகள் மூலம், எம்பெருமானும் பாதுகை மூலம் இந்த ஜீவனை வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்கிறான் என்று பேசுகிறார்கள். பாதுகையே பரமன் பக்கந்தான் வசமானான் பாவியன் மரணம் அதே வேள்வி முடிவாகும் ஜீவனெனும் வேள்வித்தி வேள்வியிடம் அடைந்திடவே அரணிக்கட்டைகளாய் அடியேனை தாங்க வேண்டும். இந்த வாழ்க்கையே ஒரு யாகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருப்பதனாலே இந்த யாகத்தின் முடிவுதான் மரணம். எனவே அது ஒரு எப்படி யாகத்தின் முடிவிலே பூர்ணாகுதி நடக்கிறதோ அதுபோல ஜீவனாகிய அக்னியை தன் ஸ்தானத்திற்கு எடுத்து போக என்னை உங்களிருவர் மீதும் வைத்து அரணிக்கட்டைகள் போல ஏற்றி கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று பேசுகிறார் பாதுகையிடத்தில். 994 ஸ்ரீரங்கத்தை எண்ணுகிறார். பொங்குநீர் பறந்து பாயும் பூங்கொழில் அரங்கமல்லவா, காவிரியை எண்ணுகிறார். எனவே பாதுகையானது தலைக்கவசமாக இருந்து பரமபதத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். 994 சிரசின் ஆபரணமாக பாதுகையை கொண்டாடுகிறார். பாதுகையே பாங்கான பொன்னியாற்று மடல் படுக்கை, பாதுகையே பங்கான பொன்னி ஆற்று மணல் படுக்கை, பரமபதம் அடையும் வரை என் வாசமாகட்டும். ஸ்ரீரங்கம் என்பது எல்லோராலும் கொண்டாடப்படுவது. ஸ்ரீரங்கத்திலே சுகமாக வசிக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அந்த அருமையான ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் அல்லவா. பாதுகையே பங்கான பொன்னியாற்று மணல் படுக்கை, பரமபதம் அடையும் வரை என் வாசமாகட்டும். வேற எங்கே நான் போகக்கூடாது? ஸ்ரீரங்கத்தை விட்டால் வைகுண்டம் தான் சொல்ல வேண்டும். பாதி உடல் அழிகையிலே பாதுகை நீ தலைக்கவசோ. பாதுகையே பரபிரம்ம பிராப்தி கிடைக்கும் வரை காவிரி மணலிலே நான் வாசம் செய்ய வேண்டும். இந்த சரீரம் விலகும் போது வேத பிரசித்தியுடைய பாதுகையாகி நீ எனக்கு தலைக்கு அணியாக இருப்பாயல்லவா, அது என் மறுபிறவியை அழிக்குமே என்கிறார்.
பாவி உடல் அழகு இலே பாதகினி பாதுகைனி தலைக்கவசம் பரமபதம் நிச்சயமே பிறவித்தலை அழிப்பவளே, பரமபதம் நிச்சயமே பிறவித்தலை அழிப்பவளே. 1995 பாதுகையே பெரும் பேற்றின் எல்லை நிலம் நீ என்றோ பகவான் அடியினையில் இருப்பதனால் பேரு பெற்றாய், வரதும் வழியதனில் உன் பெருமை அறிந்ததனால் அரங்கிலில் நின் புகழ்பாடி நிலைவாழ்வு பெறவே. புருஷார்த்தங்களை எல்லாம் எண்ணி பார்த்தால் எல்லாவற்றிற்கும் மேல்பட்டதா, இதற்கு மேல் மற்றொன்றில் என்னும்படியாக இருக்கிறது பாதுகை. பெருமாளுடைய திருவடியோடு எப்பொழுதும் சேர்ந்து இருப்பதனாலே அது உபாயத்தின் எல்லையாகவும் இருக்கிறது, மேல் எல்லையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் காரணம் பரதனுடைய அற்புதமான அனுஷ்டானம். எனவே இதையே என் வாழ்க்கையிலே இனி பிரவசனம் பண்ணி கொண்டிருப்பேன், இதுவே எனக்கு பலன் என்கிறார். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் அல்ல பெருமை. ஆகையினாலே 1995 பாதுகையே பெரும் பேற்றின் எல்லை நிலம் என்றோ பகவான் அடியினையில் இருப்பதனால் பேரு பெற்றாய், பரதம் வழியதனில் உன் பெருமை அறிந்ததனால் அரங்கிதில் நின் புகழ் பாடி நிலைவாழ்வு பெற வேண்டும். ஏதோ ஒரு போட்டி விஷயமாக ஒரு இரவிலே 1000 பாசுரங்கள் பாடிய வாய்ப்பு கிடைத்தால் கூட இதன் உள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான எம்பெருமானுடைய கருணை இங்கே வெளிப்படுத்தப்படுது. 1996 உள்ளம் ஊரை செயலில் ஒன்றிவிட்ட புண்ணியம் நீ, உள்ளம் ஊரை செயலில் ஒன்றிவிட்ட புண்ணியம் நீ, ஒளி பாதுகையே நீ தலையில் அமர்கின்றாய், உளமதில் நிலைத்து நின்றே உட்காட்சி அளிக்கின்றாய், கவியாய் வெளியிடவே அவரனில் நடமிட்டாய், உள்ளம் ஊரை செயலில் ஒரு விட்ட புண்ணியம் நீ, உள்ளம் ஊரை செயலில் ஒன்று விட்ட புண்ணியம் நீ. புருஷார்த்தங்களின் எல்லைக்கோடாக பாதுகையே நீதான் இருக்கிறாய். பகவான் பாதம் எப்போதும் உன் மீது படுவதால் இந்த சிறப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். பரதனுடைய அனுஷ்டானத்தினாலே உன் மகிமை தெளிவாக தெரிகிறது. உன்னுடைய புகழையே பாடிக்கொண்டு நான் ஸ்ரீரங்கத்திலே இருக்க வேண்டும். உள்ளம் ஊரை செயலில் ஒன்று விட்ட புண்ணியம் நீ. 3 விதமாக செயல்கள் செய்யலாம். உள்ளம் உரை செயல், ஒளிர் பாதுகையே நீ தலையில் அமர்கின்றாய், மனத்தினாலே தியானம் பண்ணுகிறேன், வாயினாலே பாமாலை பாடுகிறேன், சிரசினாலே உன்னை வணங்குகிறேன். இப்படி உள்ளம் உரை செயலில் ஒன்று விட்ட புண்ணியம் நீ, ஒளிர் பாதுகையே நீ தலையில் அமர்கின்றாய், உளமதில் நிலைத்து நின்றேன் உட்காட்சி அளிக்கின்றாய், என் மனதிலேயும் நீ எம்பெருமானை தோன்றச் செய்கிறாய், கவியாய் வெளியிடவே அவதனின் நடமிட்ட பாதுகையே நீ எனக்கு செய்த பேற்றை, எனக்கு செய்த இந்த அருளை நான் எப்படிதான் ஜீரணிப்பேன் என்று தெரியவில்லை என்கிறார். 1997 தன்னுடைய நிலையை படிப்படியாக எண்ணி பார்த்து பாதுகாத்திலே விண்ணப்பிக்கிறார். பழுதே பல காலம் உடலே நான் என நினைந்தேன், பழுதே பல காலம் தேகமே ஆத்மா என்று எண்ணி அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தேன், தேகத்தை காட்டிலும் வேறுபட்டதாய்
அதில் உள்ளதான ஆத்மா ஒன்று உண்டு, அதுவே நான் என்று குறிக்கப்படுகிறது என்ற உண்மையை உணர்த்தும் இந்த ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவான பரமாத்மா ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு சேஷமாய் தாசனாய் உள்ளது இந்த ஆத்மா. இப்படி தத்துவமானது மேல் நோக்கி செல்லுகிறது. ஆனால் நான் முதலிலே இந்த உடம்பே உண்மை என்று நினைத்து ஆத்மாவை பற்றியே அறியாமையில் இருந்தேன். படுதே பல காலம் உடலே நான் என நினைந்தேன், பண்பட்டு உடலல்ல உயிர் என்றே உணர்ந்த பின்னும், பண்பட்டு உடலல்ல உயிர் என்றே உணர்ந்த பின்னும், தன்முனைத்து தலைவனையே மறந்து நின்ற நிலை மாறி அகங்காரத்திலே இருந்தேன். நான் 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 என்று இருந்தேன். உன்னுடையன் ஏனானே புயந்தே யான் புத்தகியே. பரமாத்மாவின் தாசன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதற்கும் மேலே நான் பாதுகாதாசன், நான் ஒரு பாதுகாதாசனானேன். இதற்கு காரணம் ஒரு சின்ன போட்டி. அந்த போட்டியின் காரணத்தினாலே நான் பாதுகையை பற்றி எண்ணுவதற்கு பேசுவதற்கு எண்ணி உருகுவதற்கு ஆரம்பித்தேன். அது நான்காவது நிலை. அதுதான் என் பிறவியின் பயனை உண்டாக்கியது. ஆகவே ஏற்கனவே உள்ளம் உடை செயல் மூன்றுமே பாதுகையினாலே பயன்பெற்றது. இப்போது நான் பாதுகாதாசனாகிவிட்டேன். எப்படி அனுமனானவன் ராமதாசனாக இருந்தவன் சீதைக்கு அடிமையானான், அது மாதிரி நான் பாதுகாதாசன் ஆகிறேன் என்று பேசுகிறார் 1997. உன்னுடையன் என ஆனேன் உயர்ந்தேன் யான் உத்தமியே. 1998. கல்கரி கட்டைகள் உயிர் பெற்ற வரலாறு, காசினியில் பாடல் பெண்டில் அறிந்திட்ட வரலாறு, கல்கரி கட்டைகள் உயிர் பெற்ற வரலாறு, காசினியில் பாலர் பெண்டில் அறிந்தித்த வரலாறு, அடிகள் அவை ஆற்றலிது அடிகளின் ஆதாரமென அடித்தளமே நீயானாய் முடியமர்ந்தாய் பக்கியமே. 998வது பாசனத்திலே பாதுகை தெய்வமே தாயே, கல்லுக்கும் கரிக்கட்டைக்கும் உயிர் கொடுத்தாயே, இது எல்லோருக்கும் தெரியுமே, நாடு நகரமும் நன்கு அறியுமே. அகலிகை ஏறக்குறைய பாதுகா சகஸ்திரத்திலே மீண்டும் மீண்டும் அகலிகை சரித்திரமானது நினைவுறுத்தப்பட்டுக் கொண்டே வருகிறது. வீழ்கரியோ குமரன கரிக்கட்டையானது பரீட்சித்து உயிர் பெற்ற வரலான் எல்லோருக்கும் தெரியும். பகவான் திருவடிகள் அல்லவா இதை சாதித்தது என்றால் திருவடிகள் பாதுகைக்கு அதீனம் என்று சொல்ல வேண்டும் என்கிறார். உனக்கு ஆதாரம் வேறு ஏதாவது உண்டா என்றால் நீயேதான் என்கிறார். திருவடிகளுக்கு நீ ஆதாரமாகிறாய், ஆனால் உனக்கு ஆதாரம் கிடையாது. அது மட்டுமல்ல, நாங்கள் எங்கள் சுரூபத்தை உணர்வதற்கு நீதான் காரணமாக இருந்தாய். நீ இப்பொழுது எங்களுடைய சிரசில் வைக்கப்பட்டிருக்கிறாய். இதுவே எம்பெருமான் அருள் செய்தான் என்பதற்கு அடையாளமாகிறது என்கிறார். அடிகள் இவை ஆற்றலிது அடிகள் இன்னாதாரம் என அடித்தளமே நீயானாய் முடியமர்ந்தாய் பாக்கியமே. முடியமர்ந்தாய் பாக்கியமே. அடுத்த 999வது பாசனத்திலே எங்கள் ஹிருதயமானது அடிக்கடி மன்மத பானங்களுக்கு வசப்படுகிறது. அதனாலே
அந்த மண்மன பானங்கள் பட்டு நிறைய முட்கள் இருக்கின்றன. நீ பாதுகையே, உன்னுடைய ஆக்கிரப்பினால், உன்னுடைய சக்தியினால் இதையெல்லாம் மாற்றி பெருமாள் உகந்த நிலமாக எங்கள் மனதை மாற்றியிருக்கிறார், இதயத்தை மாற்றியிருக்கிறாய். அப்படி செய்யாதிருந்தால் இந்த இதயம் கடினமாக இருக்கும். கடினமாக இருந்தால் பரம சுகுமாரனான பிராட்டியின் தாமரை கைகளுக்கு தக்க மென்மை கொண்ட திருவடிகள், திருவடி தளிர்கள் எப்படி இந்த மனதில், எங்கள் மனதிலே எழுந்துள்ள இருக்க முடியும் என்கிறார். எனவே 999 மன்மதனி நம்புகளால் புண்பட்ட இதயமதை மலரன்ன இடமாக மாற்றிவிட்ட பாதுகையே, மன்மதனி நம்புகளால் புண்பட்ட இதயமதை மலரன்ன இடமாக மாற்றிவிட்ட பாதுகையே, மன்மதனி நம்புகளால் புண்பட்ட இதயமதை மலரன்ன இடமாக மாற்றிவிட்ட பாதுகையே. மாறாது இருந்திருந்தால் மலரன் மகள் கரத்தால் மாறாது, அப்படியே கடினமாக என்னுடைய இதயமான இருந்திருந்தால் மாறாது இருந்திருந்தால் மலரன் மகள் கரத்தால் மனமென்னும் காணத்தில், மனமென்னும் காணத்தில் மாலடிகள் பதிந்திடுமோ, மனமென்னும் காணத்தில் மாலடிகள் பதிந்திடுமோ, மன்மதனி நம்புகளால் பொன்பட்ட இதயம் அதை மலரன் இடமாக மாற்றிவிட்ட பாதுகை. ஆச்சாரியன் எப்படி போதலே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதரம் பெருகவித்தா என்று சொல்வது போல, மன்மத பாலங்களாலே புண்பட்ட இதயம், பண்படாத இதயம், அதை மலரன்ன இடமாக மாற்றிவிடுகிறார் பாதுகை தாய். அதனாலே மலரன்ன மகள் கரத்தால் வருடப்பட்ட எம்பெருமான் திருவடி மலர்கள் மனமென்னும் அந்த அற்புதமான அரங்கத்திலே திருவடிகள் படும்படி செய்கிறது பாதுகை. 1000வது பாசுரம் பாதுகா சகஸ்திரம். ஒரு இரவிலே 1000 பாசுரங்களை எழுத முடியுமா என்ற ஒரு போட்டி, அது நமக்கெல்லாம் விடியலாக, நமக்கெல்லாம் சூரியோதயமாக, ஞானோதயமாக விளங்குகிறது 1000வது பாசுரம். 1000 என்ற எண்ணிக்கை, மேலும் சில பாசுரங்கள் இருந்தால் கூட இந்த பாசுரத்திலே இம்மையிலும் மறுமையிலும் எம்பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் அடிமை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். எம்பெருமானுக்கு நீர் கைங்கரியம் செய்தால் பாதுகை தனக்கு கைங்கரியம் இல்லாமல் போய்விடுமே என்று நினைக்கும் என்று நினைத்து அதற்கும் ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் சுவாமி. பிராட்டிமார்கள் உன் கைங்கரிய சுகத்தை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நீ கைங்கரியம் செய்யாமல் தானே இருக்கிறாய், அதுபோல எனக்கும் அந்த பிராட்டிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று கேட்கிறார். இந்த அற்புதமான 1000 பாசுரங்களை இயக்கும்படி நீ செய்தாய் என்றாலும் இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல இந்த கைங்கரியத்தை எனக்கு பெற்றுக் கொடு என்று வேண்டுகிறார். பாதுகையே அந்தரங்க தொண்டை ஒதுக்கி வைத்து அந்தரங்கன் அந்தரங்க நாயகிகள் தம்முடனே, பாதுகையே அந்தரங்க தொண்டை ஒதுக்கி வைத்து அந்தரங்கன் அந்தரங்க நாயகிகள் தம்முடனே அந்தரங்கமாகிடவே செய்தவளே, அந்தரங்கன் அந்தரங்க நாயகிகள் தம்முடனே அந்தரங்கமாகிடவே செய்தவளே, பாதுகையே
அந்தரங்க தொண்டை ஒதுக்கி வைத்து அந்தரங்கன் அந்தரங்க நாயகிகள் தம்முடனே அந்தரங்கமாகிடவே செய்தவளே நானும் தான் அந்தரங்கன் என உணர்ந்தாய் நானும் தான் அந்தரங்கன் என உணர்ந்தாய் ஆயிரமே தந்தருளி அந்தரங்க மேடையிலே கலிமகளும் கழிகொண்டே அந்தரங்க மேடையிலே கலிமகளும் கழிகொண்டே ஆனந்த நடமிடவே அருள் செய்தாய் பாகுதையே ஆனந்த நடமிடவே ஆனந்த நடமிடவே அருள் செய்தாய் பாகுதையே பாதுகையே அந்தரங்க தொண்டை ஒதுக்கி வைத்து அந்தரங்க நந்தரங்க நாயகிகள் தம்முடனே அந்தரங்கமாகிடவே செய்தவளே நானும் தான் அந்தரங்கன் என உணர்ந்த யாகிரமே தந்தருளி அந்தரங்க மேடையிலே கலிமகளும் கலிகொண்டே ஆனந்த நடமிடவே அருள் செய்தாய் பாதுகையே பாதுகையே அந்தரங்க தொண்டை ஒதுக்கி வைத்து நீ உன்னுடைய அந்தரங்க தொண்டை ஒதுக்கி வைத்து அந்தரங்கன் அந்தரங்கன் நாயகிகள் தம்முடனே அந்தரங்கமாகிடவே செய்தவளே நானும் தான். லக்ஷ்மண பெருமாள் அயோத்தியை விட்டு கிளம்பும் பொழுது ராமன் நீ வரவேண்டாம் என்று சொன்ன பொழுது நீருள தெனினுள பூவும் நீலமும் என்று சொல்லி ஜலம் இருந்தால்தானே பூக்கள் இருக்கும், தாமா நீ எனக்கு ஜலம் போல அல்லவா, உன்னை பிரிந்து நான் எப்படி இருப்பேன் என்று சொல்ல முனைந்த பொழுது கவனிக்க வேண்டும், கம்பன் காட்டுகிறான் லக்ஷ்மண பெருமாள் ராமனிடத்திலே உன்னை பிரிந்து நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது தன்னை மட்டும் சொல்லிக் கொள்ளவில்லை, யார் உளதெனினுள யானும் சீதையும் சீதையும் சேர்த்து கொண்டு பேசுகிறார். அது மாதிரி இங்கே நானும் தான் அந்தரங்கன் என உணர்ந்தாயிரமே தந்தருளி அந்தரங்க மேடையிலே கலைமகளும் கலி கொண்டே ஆனந்த நடமிடவே அது செய்தாய் பாதுகையேபடியாக பாதுகா சகஸ்திரத்திலே ஆயிரமாவது பாசனத்தை அனுபவித்தோம். தொடர்ந்து எட்டு பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகா சகஸ்திரம் இரவை பகலாக்கி அஞ்ஞானத்தை ஞானமாக்கி அஞ்ஞானிகளை ஞானியாக்கி லோகத்துக்கு பெரிய க்ஷேமத்தை கொடுத்தது லோகக்ஷேமத்தை கொடுத்தது பாதுகை. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பயே சக்கரவர்த்திகோஜாய சர்வபூமாய மங்களம் மங்களாசாசனவரே மதாச்சாரிய பூர்வமே சர்வை சபூர்வைராச்சாரியாத்து மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்கும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போத்தி லட்சுமி வல்லபங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.